வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து வீக்கெண்ட் எடுத்த வ்ளாகு சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளுமே எடுத்த விலாகு தாங்க நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாடி ஸ்டேட் லேயர் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ அதையுமே ஒரு ரெசிபியை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் சனிக்கிழமை ஈவினிங் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்ததையும் உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் எனக்கு வந்து குலோப் ஜாமுன் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் வந்து ஃப்யூ டேஸாகவே இருந்தது ஸோ நான் வந்து குலோப் ஜாமூன் தான் யோசிச்சு வச்சுருந்தேன் பட் இந்த கிளைமேட்டுக்கு ஸ்வீட்டை விட காரம் தான் ஈவினிங் டைமில் ஸ்நாக் சாப்பிட நல்லாயிருக்கும் பட் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் குலாப் ஜாமுன் செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவங்களும் யோ ஓகே அப்படின்னு சொன்னதுனால குலோப் ஜாமுனே ப்ரொசீட் பண்ணியாச்சு ஆல்ரெடி செய்யணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்ததுனால மாவெல்லாம் ரெடியாக தான் வச்சுருந்தோம் வீட்டில் ஸோ உடனே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ஒரு டைம் கூட வாங்கினதே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுவுமே நான் போயிருந்தால் கண்டிப்பாக இது வாங்கியிருக்க மாட்டேன் அம்மா தான் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது ஆக்சுவலாக மாவோட கலரே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோவிஷாக தான் இருந்தது யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணும்போது அதில் தான் ஏலக்காய் சேர்ப்பேன் ஆனால் இந்த டைம் வந்து மாவுலையே ஏலக்காவோட ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி செய்கிறதுக்காக வாங்கியிருந்த மிக்ஸ்லேயெல்லாம் அந்த கார்டமமோட ஸ்மெல் வந்ததில்ல மாவு ரெடி பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பால்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தென் சைட் பை சைட் சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு சைட் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி எடுத்தாச்சு நான் ரொம்ப சின்ன சின்ன தாங்க பிடிப்பேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருந்தது அண்ட் தென் நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைக்கும்போது கொஞ்சம் பெருசாகிடும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பீசஸ் வர இடத்துல எனக்கு மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பீசஸ் வந்துடும் அந்தளவுக்கு நான் கொஞ்சம் குட்டி தாங்க உருண்டை பிடிப்பேன் நம்ம ரெண்டு கையிலேயும் கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கையுமே ஈக்குவலாக வச்சு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பிரேக் ஆகாமல் இருக்கும் இந்த சைட் சுகர் சிரப்புமே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஜாமூன்ஸ் ஆட் பண்ணுவேன் இல்லைனா கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டும் ஈவினிங் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர்லேயே குலோப் ஜாமூன் ரெடி பண்ணி டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பி வச்சாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோங்க அன்றைக்கி லன்ச் மெனு வந்து ஹைதராபாதி ஸ்டைல் லேயர் பிரியாணி மட்டும்தான் அதுக்கு தொட்டுக்க சில்லி ஆர் குழம்பு எதுவுமே வைக்கலை ஏன்னா வைச்சோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் மூயாது அந்த பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பாலில் குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோங்க அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்து எடுத்து வச்சாச்சு இப்போ நான் இதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன் முக்கால் கிலோ சிக்கனுக்கு பதினஞ்சு பீஸ் அளவுக்கு கிராம்பு அஞ்சு பீஸ் பட்டை ஆறு பீஸ் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்யூமின் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா தென் ஒரு கப் அளவுக்கு புதினா ஒரு கப் அளவுக்கு மல்லியுமே எடுத்து வச்சாச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு நம்ம ஒரு டூ ஹார்ஸ் முன்னாடியே சிக்கன் மேரினேட் பண்ணணுங்க நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன் அதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு கேடு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஹாஃப் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து நமக்கு நல்லா இடித்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க ஏன்னா இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் ஸோ ஒரு மூணு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம சில்லி பவுடருமே சேர்த்துருக்குறோம் ஸோ அதுலேயுமே காரம் இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் மல்லி புதினா லீவ்ஸ் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கடைசியாக நம்ம குங்குமப்பூ போட்டு வச்சுருந்த பாலையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வச்சுக்கலாம் இதுக்கு மேரினேஷன் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ஒரு டூ ஹார்ஸ் மேரினேட் பண்ண வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல வெளியே தான் வச்சுருந்தோம் ஜஸ்ட் ஒரு டூ ஹார்ஸ் மட்டும் வெளியே வச்சாச்சு நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணிக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்து போட்டால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி நாங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் தாங்க போட்டிருந்தோம் ஆனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்திருந்தது இந்த பிரியாணிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து இப்போவே முடிஞ்சது ஸோ சைட் பை சைட் ரைத்தாவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து ரைஸ் நல்லாவே ஊறியிருக்கும் இந்த டைமில் ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சாறு மல்லி அஞ்சாறு புதினா சேர்த்து அடுப்பில் வச்சிடலாங்க இது நம்ம நார்மலாக ரைஸ் வேக வைக்கிற மாதிரி தான் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கணும் தண்ணி கொதிக்கலையே கொஞ்சமாக கல்லுப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கேப்பில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு அதையுமே குக் பண்ணிக்கலாம் அதை குக் பண்ணுறதுக்காக சைடில் இன்னொரு அடுப்பில் சிக்கனும் வச்சாச்சு சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் குக் ஆகிடுங்க இடையில இடையில் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம் இல்லைனா அடி பிடிச்சிரும் தண்ணி சூடானதுக்கப்புறமா ரைஸுமே ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரைஸ் வெந்ததுக்கப்புறம் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சைட் குக் பண்ணி வச்சிருந்த சிக்கன் கூட இந்த ரைஸை நான் சேர்த்துக்கிறேன் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் மிக்ஸ் பண்ணல அப்படியே தான் வச்சுட்டு மேலே ஒரு லேயர் வந்து ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிட்டோம் அது கூட ரெண்டு மல்லி ரெண்டு புதினா சேர்த்துக்கலாம் கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் ஹைஃப்ளேம்லேயும் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சைட் வந்து ஒரு தோசைக்கல்ல டென் மினிட்ஸ் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அடுத்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணியை தோசைக்கல்லு மேலே வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது லேயர் லேயராக வரணும் ஸோ நம்ம அளவாக மிக்ஸ் பண்ணணும் இன்றைக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே எங்கள் அக்கா தான் ரெசிபி மட்டும்தான் நான் ஷூட் பண்ணி சொல்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது வீட்டில் ரெடி பண்ண ஹைதராபாடி ஸ்டைல் லேயர் பிரியாணி வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது இதுக்கு டெசர்ட்டாக வந்து ப்ரெட் அல்வா நல்லாயிருக்கும் பட் குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிய இனியவெளி விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்